இந்த பொம்மைய முத தடவையா கரெக்டா யூஸ் பண்ண போறேன். ரெண்டு பொம்மையும் சேர்த்து வச்சு தொற்றாத. எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, உங்க சைக்கிள் எங்கிட்ட கொடுத்த ஓட்ட சொல்லிருக்கீங்க பாருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய மனசுங்க. நீங்க தான் நாகரிகம் தெரிஞ்சாலு. ஒருவேளை 2000 பிசில இது என்னோட சைக்கிளா இருந்திருக்குமோ? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் ஏண்டா உனக்காக எவ்வளவு நாம இங்க வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க. மனித நாகரிகம் வாய் மூடுறான். எவ்வளவு நாம இங்க வெயிட் பண்ணுறது தெரியுமாடா? நீ பஸ் ஸ்டாண்ட் தானே வரப்போறேன்னு சொன்ன. குளத்து பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி இங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. வாய்ப்பு இருக்கு இருக்கலாம். அஸ் அன் ஆர்க்கியாலஜிஸ்ட் எனக்கே இது தெரியல, உனக்கு எப்படி தெரிஞ்சது பாலு? ஆர்க்கியாலஜிஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. லாஜிக் லாஜிக். அடே உனக்கு நான் கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? எப்போ முடிச்சிட்டேன் அப்ப சொல்றா. ஊர்ல இருக்கிற எல்லா ராஜாவும் இந்த பொம்மைகளால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இரும்பேடு அரசன் தான் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாரு. இந்த நாலு பொம்மைகளை கட்டுப்படுத்துற அஞ்சாவது பொம்மைய ஒரு முனிவர் மூலமா கொண்டு வந்தாரு. இந்த நாலு பொம்மைய அந்த அஞ்சாவது பொம்மையில போட்டு ஊரை ஒரு தடவை சுத்தி வந்து அவர் கட்டின கோவில்ல வச்சாரு. அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. ஆனா ஊரை சுத்துறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய தடங்கள் ஒண்ணு வந்தது. உயிர் இல்லா உயிர் ஒன்று உடலில் இருக்க உயிர் வந்தது உயிர் இல்லா உயிருக்கு. அந்த தடங்களையும் தாண்டி எல்லா ஊர் மக்களையும் ராஜாக்களையும் இரும்பேடு அரசன் ஒரே ஆளா நின்னு காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அவரோட ஞாபகமா அந்த அஞ்சாவது பொம்மைய அவர் சமாதி மேலேயே வச்சிட்டாங்க. அப்பா அப்பா எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நல்ல மேல வெளியே வரக்கூடாதுன்ட்டு சொன்ன கேட்கவே மாட்டீங்களா? ஏய் நான் நல்லதான இருக்கிறேன். எப்ப அந்த பொம்மையை தொட்டனோ அப்பவே நான் நல்லாயிட்டேன். நீ இப்படியே பரதநாட்டி ஆடினே இரு. ஐயோ உங்களுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. யாருக்கு எனக்கு புரியலையா? டேய் அப்பா. ஆமா இவன் நான் குதிரை ஓட்டுற கூட சவாரி பேசினுக்கிறான். அப்பா நான் சொல்லுவேன்ல விக்கி விக்கிபீடியா இவன் தான். ஓஹோ இத்தனை நாளா கூகுள் பண்ற கூகுள் பண்ற இவன் தான் கேட்டுக்கிறியா? ஏண்டா கஷ்டப்பட்டு கூகுள் பண்ணதுல நானு நேரே நீ கூகுள் தான் பண்றியா? அங்கிள் அங்கிள் ஐயோ ஐயோ அங்கிள் எழுந்துருங்க அங்கிள் அங்கிள் ஐயோ கூகுள் பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்களே கூகுள்னு சொல்லதுக்கே வந்துட்டாரே. அங்கிள் அங்கிள் எழுந்துருங்க அங்கிள் 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 என்னடா இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க? அப்பாடா. ஆமாண்டா அப்பா தான். நீ எழுப்பு நீ எழுப்பு. அங்கிள் 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 கும் சா தா ஜின் ரின் துவா. இதோட செத்து எழுந்துக்கிறது 18வது வாட்டி.
தி அண்டர்டேக்கர். டேய், என்னடா நடக்குது இங்க? அதான்டா, பாபாலே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் வாங்கடானா, என்னைய பாத்துக்கிறானுங்க. என்னப்பா ஏதோ பணத்தை பாக்குற மாதிரி மூணு பேர் என்னைய வாய் போலந்து பாத்துக்கிறீங்க? அந்த பொம்மையை தொட்டு தான் சரியாயிடுச்சு இல்ல? ஆமா, எங்கடா அந்த பொம்மை? என்னடா பாத்து நிக்கிறீங்க, வாங்கடா போலாம். பாலா, நான் ஒரே ஆள் உங்க மூணு பேரையும் தூக்கி வளர்த்தேன், இப்ப நீங்க மூணு பேரும் என்ன தூக்கி வளர்க்குறீங்களா? ஆமா, காரு எங்க? அன்னையில இருந்து இப்படிதான்டா செத்து செத்து எந்திரிக்குது அது. டேய், இப்பதான் நோட் பண்ண, நீ பேசும்போது டான்ஸ் ஆடல. டேய், அப்படி என்ன பண்ண, உண்மையை சொல்றா? நான் ஜாம்பூவியும் ஜாம் ஜாம்பியும் சேர்த்து வச்சு தொட்டனா? அடா பாவி, அன்னைக்கு சொல்லிருந்தா நாங்க தொட்டிருப்போம்ல. டேய், அது தொட்டு பிரச்சனை சரியாகலடா. அப்பா அப்பா, இப்படி போய் சொல்றான் பாரு, போய் சொல்றான் பாரு. இப்ப நல்லா தானே பேசிட்டு இருக்க? டேய், நான் நல்லா தான் பேசுறேன். அந்த ரெண்டு பொம்மையும் சேர்த்து வச்சு தொட்டதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றா? நான் குளத்துக்கு குளிக்க வந்தேனா? அப்ப என் குளத்துல ஏதோ கலந்துகிட்டு இருந்தான். அப்ப நான் டேய் எவனா வேன் நான் குளிக்கிற குளத்துல ஏதோ கலக்கறத கேட்டேனா? திடீர்னு என் கழுத்து பிடிச்சி தண்ணிக்குள்ள உட்கார முடிச்சிட்டான். என்னால முடியல. நானும் முயற்சி பண்ணி பார்த்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்துட்டேன். திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அவன் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமாடா? அது கேக்குறாங்களே, சொல்றா. டேய், இந்த லூசு பையன் என்ன ட்ரெஸ் ஓட குளிக்க வச்சது? சே, நான் இல்லனா இந்த குளமே இல்லடா. தலங்கடா வந்துட்டானுங்க குளத்துல குளிக்கலன்ட்டு. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்களே இந்த குளத்துல குளிக்க. ஏன்டா, இவன் சொல்றது நம்பலாமா நம்ப வேணாமாடா? தண்ணியில வேற யாரோ ஒருத்தர் எதையோ கலந்தான்றான். ஊருக்குள்ள போய் சொல்லிடு, யாரையும் கொஞ்ச நாளைக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேணான்ட்டு. பழைய உருங்குறீங்க, ஒரு எலும்பு கூட கிடைக்கல. சரி விடு, அதுக்காக ஃபீல் பண்ணாத. எனக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. டேய், நான் ஒன்றும் அதுக்கு ஃபீல் பண்ணல. பின்ன எதுக்குடா? நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? அங்கே குளத்தில் உன்னை கொல்ல ட்ரை பண்ண யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஆமாம். அப்போ அவன் என்னைய பார்த்தான்டா. அட பாவி, அப்போ நீ தான் அவனை முக்கியாடா? டேய், நான் ஏன்டா அவனை முக்க போதேன்? நான் முக்கலை, நான் உன் கூட தானே இருந்தேன். ஆமாம், அது என்ன மாதிரி இருக்கு? இன்னொருத்தன்டா. இன்னொருத்தனா? எப்படிடா, ஒன்றும் புரியலையடா. டேய் விக்கி, நீ சொன்னல எக்காலத்து கொண்டும் அந்த ரெண்டு பொம்மையும் சேர்த்து தொட்டுறாதன்ட்டு. ஆமா, நான் தொட்டுட்டேன்டா. அப்பெல்லாம் சொல்லாதடா விக்கி. விக்கி, நீ என்கிட்ட ஒரு கொடூரமான ராஜா கதை சொன்னல. டேய், அது கதை கிடையாது, நிஜம். அது நிஜம் தான்டா. அந்த கொடூரமான ராஜாவை அந்த ராஜா எப்படி கொன்னாது அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி சொல்றேன், கேளு. நீங்களும் தான் கேளுங்க. கேளுங்க. அந்த கொடூரமான ராஜா
நாளுக்கு நாள் ஊர் மக்களுக்கு கெட்டது பண்ணிட்டே போனான். நல்ல ராஜாவால எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை கொல்லவே முடியல. அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த கொடூரமான ராஜாவை கொல்லணும்னா அந்த நல்ல ராஜாவோட ரத்த சங்கங்கள் கூட ஒன்னு சேர்ந்து கை கோர்த்தா மட்டும்தான் கொல்ல முடியும். அதே மாதிரி அந்த நல்ல ராஜா அவரோட ரத்த சங்கங்கள் கூட ஒன்னு சேர்ந்து கை கோர்த்து அந்த கொடூரமான ராஜாவை கொன்னாங்க. நாங்க எல்லாரும் கை கோத்துனா அவனை யாருப்பா கொலை பண்றது? அப்பா சும்மா இருப்பா. இல்லப்பா, அவனை எங்க போய் தேடுறதுன்னு கேட்டேன். அதுவும் கரெக்ட்தான். அவனை எங்க மூடிட்டு தம்பி தம்பி என்ன சின்ன சின்னச்சு ஒண்ணு 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 இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் 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 எஞ்சுக்கோ எஞ்சுக்கோ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் தண்ணி ஏதா குடிக்க தண்ணி தண்ணி குடிக்கிறியா? என்னடா என்னடா நடக்குது இங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல. நல்லா வந்து பேசுந்த ஏன்டா சட்டி பிடிக்க உறவன கோவப்பட்ட அவன் அமைதியாக வேண்டா. என் தம்பி என் தங்கச்சி எல்லாமே இருக்கும், என் நண்பனும் இருக்கான். இப்ப பேசாம வரப்போயா இல்ல இங்க உனக்கு குத்தி 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 கொல்லட்டுமா? பேசாமே வர மாட்டியா? புரியுது அண்ணனே சொல்லிட்டாரு தம்பி ஓடிடு ஓடிடு. அப்பா அவன் லாக் பண்ணிட்டாங்க, விடாத போ. சீக்கிரம் வந்து குடிப்பா. கை கொடுத்துக்கோ கை கொடுத்துக்கோ, எக்கரம் கொண்டு விட்டுறாதீங்க. மாட்டானா மாட்டானா? அப்பா அவனை விடாத, போட்டுருப்பா, இப்ப கொன்றுப்பா அவன, கொன்று. கொல்றதா? என்னப்பா எல்லாம் பண்ணிக்கிறாங்க? சிரிக்கிறான்டா. என் புள்ளிய நாயப்பரா கொல்றது? சொல்றது ஓம் புள்ளதாயா? அந்த கல் எடுத்து அவனை உதயடி அடியா. கொல்லியா கொல்லு. ஏன்பா நின்னுட்ட? அடிச்சிரு. இப்படி சொதப்புதான். என்னாச்சுப்பா? உனக்கு பேச கேக்காத எந்திரிப்பா. அப்பா அவனை கொன்றுப்பா. டேய்
என்னால முடியலடா பாவம்டா. இதே பாவமா இங்க பாரு, 5 செகண்ட்ல ஒண்ணே போட்டுருப்பான் கொல்லு. நான் பாக்கலடா, என் புள்ளிய பணமா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு அவனை கொண்டது குற்றம் ஒண்ணு சேவைக்குதுடா. இருந்தாலும் இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் நினைக்கும் போது நிம்மதியா இருக்குது. இல்ல, இவனை கொண்ட இந்த பிரச்சனை தோட முடிஞ்சதா? இல்ல, இவன் பிரச்சனை இப்பத்திக்கு இல்ல. எங்க நீ பேசு. என்னடா சொல்ற? எங்க நீ பேசு. நான் எதுவும் பேசல அப்பா. ஐயோ, எங்க பிரச்சனை முடிஞ்சது? டேய், என்னடா பண்றது அப்போ? விக்கி சொன்ன மாதிரி 5வது பொம்மை கண்டுபிடிச்சாகணும். பாப்பா போலாம். அதத்தான் நானும் சொல்றேன். இத நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. யாரும் இனி தேவையில்லை. உங்க அவசரத்தினால இங்க வந்து நிக்குது. இனி நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. டேவிக்கி வா. அப்பனா 5வது பொம்மை இதுமேடா சார் சமாதியில் இருக்குங்கிறியா? இப்ப சமாதிக்கு எங்கடா போகுது? மன்னன் கட்டினான் மக்களுக்காக, மக்களோ வணங்கினர் தலைகீழாக. மாரித்தான் அரசன். என்னடா சொல்ற? இதாண்டா போட்டிருந்துச்சு. மன்னன் கட்டினான் மக்களுக்காக, மக்களோ வணங்கினர் தலைகீழாக. மாரித்தான் அரசன். மக்களை சொல்லல, வவ்வால சொல்றாங்க. இதுக்குள்ள போற வரைக்கும்
இது டம்மி தான். டம்மியா? அப்பனா சும்மா அக்கல்ல வச்சு கூப்பிட்டுவா. அக்கல்ல வச்சு கூப்பிட்டுவாதா? டேய் இவத்த உள்ளே போ. டேய் இதெல்லாம் நைட்டு தான் பண்ணுமா? சரி நீ தூங்கு, உங்க அப்பா ஒரு நாலு வாட்டி சாப்பிட்டு. சரி பண்றேன், ஆனா அந்த தடங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சியா? தடங்கள் வந்தா நம்ம பார்த்துதான் ஆகணும். டேய் என்ன தடங்கள் தெரிஞ்சாதான்டா பாத்துக்க முடியும்? எவ்வளவோ தடங்கள் நம்ம பார்த்தாச்சு, இதை கடந்துதான் நம்ம போகணும். சரி இப்ப என்ன, அந்த நாலு பொம்மை எடுத்து உள்ள போடணும். ஆமா. என்ன பாக்குற அந்த பேக் எடு. சரி ஆமா கேட்க மறந்துட்டேன், இதோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. பூ வேற எதுவும் ஆட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. பீக்கபூ. பீக்கபூ. டேய் போடா, எல்லாத்துக்கும் ஆச்சரியப்பட்டு போ. அப்பா உன் வீட்டில் தான் சொன்ன, இங்கே என்ன பண்ணுற? இங்கே பாது எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது. ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. டேய் அப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போ. போப்பா. டேய் உனக்கு ஒரு டைம். உயிரில்லா உயிர் ஒன்று உடலில் இருக்க உயிர் வந்தது, உயிர் இல்ல உயிர். பாம்போ தடங்கள். பாம்போ அப்பா நம்ம பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கேன், போப்பா. அப்பா அப்பா இல்லப்பா, நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ராஜு அப்பா என்ன சொல்றான்? டேய் சொல்றான். வீட்டுக்கு போடா, உனக்கு புதிய நம்ம பிரச்சனைக்கு தான் எல்லாம் பண்றேன், ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லு பி சொல்லு, நம்ம பிரச்சனைக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். சொல்லு பி சொல்லு சொல்லு பி. நீ என்ன பண்ற? உனக்கு எத்தனை ஜாம்பு என்னடா இது? இதான் அந்த தடங்களா? ஆமாம் பாலு. ஆமா மூணு பேர் ஜாம் ஜாம் போய் ஆகுடா. தெரியல பாலு, நானா கூட இருக்கலாம்டா, நீ ஓடிடா. வா
என் கோட்டைக்குள்ள வந்து என் இரும்பேட்டில இருந்து என் மக்களே தொடறியா? நினைக்கிற மாதிரி இரும்பேடு அரசன் இரும்பேடு அரசனா? அவர் எதுக்கு பாலா உடம்புல வரணும்? இரண்டாவது முறையாக ஊர் மக்களை காப்பாத்திருக்காரு, அதுவும் அவரோட உயிரை பணைய. ஐயோ ஐயோ, ரவி என்னாச்சு? என்ன பாச்சு? அந்த கதையில இரும்பேடு அரசன் ஊர் மக்களை காப்பாத்தினாரு, ஆனா அவரோட அவரோட உயிரும் போச்சு. அப்போ இப்போ பாலோட ரூபத்தில் இருக்கிற இரும்பேடு அரசன் ஊர் மக்களை காப்பாத்திருக்காரு, ஆனா பாலு பாலு ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. என்ன சொல்றீங்க? மறந்துட்டேனே. உண்மையா சொல்றீங்க? பாலா, நீ என் தத்து புள்ளியா இருந்தாலும் உன்னை என் பெத்த புள்ள மாதிரி தானடா வளர்த்தேன். நீ ஏன்டா எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணோம்? தத்து பிள்ளையா? இல்லப்பா, அவ என் தத்து புள்ளதான், ஆனா பெத்த புள்ள மாதிரி தானப்பா வளர்த்தேன். ரத்த சொந்த இல்லையா? ரத்த சொந்த இல்லப்பா, ஆனா ரத்த மாதிரிப்பா வளர்த்தேன். என் புள்ள உசுர்றா, ஏன்டா இப்படி விளையாடுறீங்க? யாரு பலான்னு சொல்லுங்கடா. அப்பா, ஏன்
பிரச்சனையை முடிக்க போதியா? நான் இருக்கிறதுக்கு எப்படிடா முடியும்? இதே பொம்மை இப்ப நான் எடுத்து வெளியே ஓட போறேன். ஆனா வெளியே போயிட்டு உங்க அப்ப உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாரையும் கொல்லுவேன். ஆனா பலி ஓ மேல. இரும்பேடாசனுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சதுக்குடா, அதனாலதான் அவனுக்குள்ள போயிட்டாது.